இப்போ வந்து சின்ன வெங்காயத்தில் முதல்ல வந்து அடி உரம் போடணும், என்னென்ன உரம் போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயத்தில் அடி உரம் வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவில் நிலம் தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உழவடித்து பாத்தி கட்டுறது வரைய ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காய நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அடி உரமாக என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை டிஏபி, ஒரு மூடை கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்குலேயே தூள் புண்ணாக்கு இருக்குது, அதைத்தான் நம்ம வந்து சேர்க்கணும். நீங்கள் வேப்ப புண்ணாக்கு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடலை புண்ணாக்கு போட்டாலே போதுமானது. இதைத்தான் வந்து நம்ம வந்து அடி உரமாக பயன்படுத்த போகிறோம். சின்ன வெங்காயம் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த உரம் வந்து எப்படி விதைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.